हाय फ्रेंड्स वेलकम टू पटकोट समेल इनको ना मैं पाकपोन सवान मीन कुछ विराल मीन कुछ कामिक अद्क मैं ये चेन फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पड़ी अभी आलूंग बटन क्लिक पड़ी अब वीडियो नोटिफिकेशन आगे वीडियो को ना पाकपो विरा मीन वो मीन कुछ अब वीडियो அதனால நான் உங்களுக்கு அண்டி மீன் குழம்பு போடுறேன் முன்னாடி ஒரு சங்கரா மீன் குழம்பு போட்டுறேன் இது வந்து விரால் மீன் குழம்பு நீங்க செய்யற ஒருத்தவங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்புறம் ஒருத்தவங்க கேட்டாங்க அவங்க கண்டா செஞ்சு காமிக்கிற மீன் குழம்பு இது வந்து புளி வந்து கரச்சது வந்து நம்ம எடுத்து ஒரு எலுமிச்சை சைஸோட கொஞ்சம் கூட ஊற போட்டு கரச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் ரெடி பண்ணி இது வந்து வீட்ல அரைச்ச குழம்பு தூள் நான் வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இன்னைக்கு வீடியோ போட்டுறோம் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட லிங்க் தரேன் இது வந்து வீட்ல அரைச்ச குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க போறேன் தக்காளி பழம் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நம்ம எடுக்கணும் பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் மீன் வந்து மண்டை வாடு துண்டு போட்டு தான் வைக்க போறேன் மண்டையும் வாடும் தான் போட்டு குழம்பு வைக்க போறேன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து அடுப்பு பத்தாச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கோம் அடுப்பு பத்தாச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம வந்து வெந்தயத்தை போடுவோம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் சவக்கான சுத்தம் வெந்தயம் நல்லா வந்து சவக்கட்டும் இப்போ வந்து மீன் குழம்பு புளி குழம்பு கார குழம்பு வத்த குழம்பலாம் நம்ம மண் சட்டில செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு அதோட டேஸ்டே தனி தான் நல்லா இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நல்லா வந்து வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் போட்டுப்போம் நல்லா வந்து இதாகட்டும் பச்சை மிளகாய் போட்டுப்போம் அடுத்து கருவேப்பிலை போட்டுப்போம் அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுப்போம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் அப்புறம் தக்காளி போட்டுப்போம் நல்லா வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கணும்னா தான் நமக்கு வந்து தக்காளி சேக்கணும் அப்பதான் வந்து மீன் குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும் நல்லா எல்லாம் போட்டு வதக்கி வெங்காயம் வந்து வதங்கணும் பாதி வதங்கணும் நல்லா வதங்கணும்னா தக்காளி சேக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு நாங்க வந்து மீன் குழம்புக்கு தேங்காய் சேர்க்க மாட்டோம் தேங்காய் சேக்கறவங்க தேங்காய் அரைச்சு கொஞ்சமா ஊத்திங்க நாங்க சேர்க்க மாட்டோம் அதனால நான் இன்னைக்கு ஊத்தற தேங்காய் தேங்காய் ஊத்தாம தான் செஞ்சு காமிக்கிறேன் ஊத்துறவங்க கொஞ்சம் அரைச்சு ஊத்திக்கலாம் குழம்பு கொதிச்சானே இறக்க போறப்ப நீங்க ஊத்திக்கலாம் தக்காளி எடுத்து போட்டுப்போம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வந்து நமக்கு வதங்கணும் வெங்காய வதங்கன மாதிரி தக்காளி வதங்கணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா சூடா வதக்கிட்டு நம்ம கரச்சி வச்சு எடுத்து ஊத்துனோம்னா குழம்பு நல்லா டேஸ்டா வந்துரும் மீன் குழம்பலாம் நல்லா இருக்கும் எப்படி செஞ்சாலும் நம்ம டேஸ்ட் இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் இங்க நம்ம வந்து அதுக்குள்ள குழம்பு தூள் வந்து ரெடி பண்ணிரோம் குழம்பு தூள் போட்டுறோம் இது வந்து வீட்லயே அரைச்ச குழம்பு தூள் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கீழ தரேன் பாத்துங்க நல்லா இருக்கும் இது மீன் குழம்பு கார குழம்பு கறி குழம்பு வத்த குழம்பு எல்லா குழம்புக்கும் நம்ம போட்டுக்கலாம் வேற எந்த குழம்பு வேற எந்த தூள் நம்ம இதல சேக்கறனே தேவையில்லை அந்த எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே நான் கரைச்சி ஊத்த போறேன் இத மட்டும் தான் நம்ம மீன் குழம்புக்கு வேற எந்த மசாலாவும் நம்ம அந்த தூள் இந்த தூள்னு போடணும் நம்ம தேவையில்லை இது எல்லாமே நம்ம கலந்து அரைச்சிருக்கோம்னால நமக்கு எல்லாமே இதல கலந்துறோம் நம்ம இது எங்காய் இந்த களி வதங்கனோனா நம்ம இத அப்படியே எடுத்து ஊத்த வேண்டியதான் அந்த புளி தண்ணி அவ்வளவுதான் நமக்கு மீன் குழம்பு கொஞ்சம் மீன் எடுத்து போட வேண்டியதான் தேங்காய் சேக்கறவங்க நீங்க சேர்த்துக்கங்க நான் சேக்கல இன்னைக்கு நான் சேக்காம தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதனால ஊத்துறவங்க ஊத்திக்கலாம் தேங்காய் அவங்கவங்க இருப்பதான் தேங்காய் நல்லா வந்து வதங்கணும் நமக்கு மீன் குழம்பு வந்து வதங்கினாதான் தக்காளி எல்லாம் கரையணும் நல்லா அப்பதான் நல்லா இருக்கும் மாங்காய் சேர்க்கறவங்க மீன் குழம்புக்கு டேஸ்டா இருக்கும் நீங்க எங்கள்கிட்ட மாங்காய் இல்லாததுனால நான் வெறுசா வச்சு காமிக்கிறேன் மாங்காய் இருக்கிறவங்க மாங்காய் போட்டுக்கலாம் பாதி கொஞ்சோண்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் நம்மளுக்கு அதுல இருக்கும் கொஞ்சம் கொஞ்சோண்டு சேர்க்கிறோம் மஞ்சத்தூள் நல்லா வந்து வேக வதங்கட்டும் தக்காளி வந்து இந்த மாதிரி சுருண்டு வரணும் நல்லா வந்து கரையணும் நம்மளுக்கு அப்பதான் நல்லா மீன் குழம்பு டேஸ்டா வரும் அதனாலதான் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கி நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேற எந்த தூளுமே நான் சேர்க்கலதில்ல நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் உங்களுக்கு அதோட லிங்க் தரேன் பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல நல்லா குழம்பு கொதிக்கட்டும் மூடி வைப்போம் மூடி வைக்கணும் நல்லா குழம்பு கொதிக்கணும் இப்போ வந்து இது மாதிரி இருக்கு நல்லா வந்து குழம்பு கொதிச்சோன்னா மீனை சேர்த்துப்போம் நல்லா வந்து கொதிக்கணும் குழம்பு நல்லா தாளிச்சு விட்டாச்சு குழம்பு கொதிக்கணும் மூடி வச்சிருவோம் நம்ம மூடி வைப்போம் நல்லா கொதிக்கட்டும் தேவையான உப்பு சேர்த்துப்போம் அப்புறமா மீன் சேர்க்கணும் உப்பு போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் சேர்த்த நல்லா குழம்பு நம்மளுக்கு சுண்டி வந்திருக்கு இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மீனை சேர்த்துப்போம் நல்லா மீனை போட்டு நல்லா வந்து கிண்டிக்கணும் நல்லா வந்து வேகணும் மீன் தண்ணி இல்லாமல் நம்ம வடிச்சிட்டு தான் போடணும் வந்து நல்லா மீன் வந்து இதில் வேகணும் குழம்புல நம்மளுக்கு வந்து குழம்பு கொச்சிக்கிட்டு இருக்கு நல்லா வந்து நமக்கு மண்டைய போட்டுனா பாருங்க குழம்பு குடிச்சிருச்சு பாதி குழம்பு மண்டைய போட்டுனா மண்டை வந்து பெருசா தான நமக்கு நல்லா வெந்திருச்சு நல்லா இது மாதிரி இருக்கணும் நல்லா செத்த இருக்கணும் நல்லா மீன் தான் நல்லா வேகணும் நல்லா வாளு இந்த மீன் எல்லாம் வேகட்டும் நல்லா இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு தேங்காய் அரைச்சு ஊத்துறதோட நமக்கு இது மாதிரி வைக்கிறது நல்லா இருக்கும் நீ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க
முண்டை இருக்குது, வால் எல்லாம் நல்லா வேக வே மண்டை தான் நம்ம வேக லேட் ஆகும். நல்லா வந்து மீன் எல்லாம் மிரக்கும், நல்லா மீன் குழம்பு எல்லாம் வந்து நல்லா இந்த கண்டிஷனில் இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடியாகிருச்சு, குழம்பு நிப்பாட்டிடுவோம். இந்த குழம்பு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். மீன் குழம்பு, விராலி மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிருச்சு. நாங்கள் செஞ்சு பார்த்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் விராலி மீன் வந்து. இன்னும் குழம்பு அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட்டு சொல்கிறேன். சூப்பரான விராலி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். மீன் தான் நல்லா சூப்பராக இருக்குது. நான் வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு குழம்பு. ஆனால் உப்பு வரப்போ காரம் இந்த மீன் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தான். விராலி மீன்னா அது ஒரு டேஸ்ட்டு தான். மீன்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள். குழம்பு டேஸ்ட்டு டேஸ்ட்டு அது மண் சட்டியில் வச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு வருது நம்ம நல்லா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பட்டுக்கோட்டை சப்பிரக்கு சப்ரைஸ் பண்ணிடுங்க, ஆளுக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்னால் நோட்டிஃபிகேஷனாக வரும்.